ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பேக்கிங் தான், என்னென்னா ஒரு கேக் பண்ண போகிறோம். சாக்லேட் கேக், ரொம்ப சிம்பிள் ஈஸி. பேக்கிங்க்கு ஸ்பெஷலாக வேணுங்கிறது பேக்கிங் ட்ரே. இது 9-inch ட்ரேக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பட்டர் வந்து ஃபஸ்ட்டே தடவி வச்சிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சிடணும். ஆயில் எதுனா கூட ஓகே தான், எடுத்து அதை ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நான் என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். எப்போவுமே பேக்கிங்க்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்புறம் ஒவ்வொன்றையாக தேடிட்டு இருந்தோன்னா கரெக்டாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் க்ரீஸ் பண்ணி ட்ரேயை ஓரமாக வச்சுருப்போம். ப்ரீஹீட் பண்ணணும் அவனை. இப்போ என்னோடது வந்து 350 இல்லை வந்து நான் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து 1 cup தண்ணி, அப்புறம் ஆயில் 80 ml 1/3 cup ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ், இது வந்து 1 tablespoon வினிகர், 1 tablespoon வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், அதாவது வெண்ணிலா எசன்ஸ், 1/2 teaspoon உப்பு, 1 teaspoon பேக்கிங் சோடா, அப்புறம் கோகோ பவுடர் வந்து 1/4 cup, அப்புறம் சுகர் வந்து 1 cup, 1 to 1.5 cup போடலாம். நான் இப்போ 1 cup வச்சுருக்கேன், நீங்கள் 1.5 கூட எடுத்துக்கலாம். மாவு வந்து மைதா 1.5 cup, இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இது எல்லாமே மெஷரிங் கப்ஸ், மெஷரிங் ஸ்பூன் கிடைக்கும் தனியாக, அதை வச்சு நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் பேக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக அது இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, எப்போவுமே கேக் பண்ணும்போது மாவை வந்து எப்போவுமே அரிச்சிக்கணும். அதாவது ஜல்லடையை வச்சு, ஜல்லடைன்னு சொல்லுவாங்க நாங்கள் அரிப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நான் ஒரு இது வச்சுருக்கேன். இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் அந்த அரிப்பை வச்சு அரிக்க போகிறோம். சரியா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து மாவு ஃபஸ்ட்டு மைதா தான் நான் போட போகிறேன். அதில் நீங்கள் அரிச்சுக்கோங்க. இது நான் ஐக்கியா டூர் போடும்போது நான் இதை காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரு கையிலே ஈஸியாக நம்ம மாவெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுதான் அப்புறம் அந்த ஜல்லடியிலே நான் கோகோ பவுடர் போட போகிறேன், உப்பு, பேக்கிங் சோடா, அந்த மாதிரி எல்லாமே ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாமே நம்ம இதில் போட்டு நல்லா அரிச்சிக்கணும். ஒன்றா போட்டே நம்ம இந்த இதில் அரிச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா சுகர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்ல. நீங்கள் பவுடர் பண்ணிட்டீங்கன்னா இதிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதனால் மற்றதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நான் சுகரை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப வேகமாக பீட்டரை வச்சு ஸ்பீடாக அப்படி பண்ணணும்ல அவசியம் இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெட் ஐ மீன் அது என்னென்னா ஆயிலு, தண்ணி அதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அதை ஓவனாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஆயில் ஊற்றிட்டேன், அடுத்தது இப்போ தண்ணி, அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்ற போகிறேன், அதுக்கப்புறம் வினிகர் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஈவனாக எந்த கிளம்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே
ட்ரேயில் அப்படியே மாற்றிட போகிறோம். இது கரெக்டாக 9-inch கேக் பேனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அளவு. நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே மெஷர்மெண்ட்டும் எழுதுகிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் எல்லாத்துலேயும் அப்படியே அதை கொட்டிட வேண்டியதான். இந்த ஸ்பேச்சில் இருக்கிறதுனால என்னென்னா நல்லா ஈஸியாக அதில் ஒரு பொட்டு மாவு கூட இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வலிச்சு இதில் எடுக்க முடியும். அதனால் அது ஒரு ப்ளஸ் இந்த ஸ்பேச்சுலால். இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு, அது சிலிக்கானுங்கிறதுனால ஈஸியாக பாருங்களேன், கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் எடுக்க முடியுது. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நான் 25 minutes, டோட்டலாக எனக்கு 30 minutes ஆகுது, நான் உங்களுக்கு ஃபர்தராக காமிக்கேன். 25 minutes நான் செட் பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா 5 minutes தேவைப்படுச்சு. டோட்டலாக 30 minutes ஆகுது 350. ஒவ்வொரு அவனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீங்கள் உங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நீங்கள் டைம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் நான் இப்போ நம்ம கேக் ட்ரேயை வச்சிட போகிறோம். வச்சுட்டு நான் டைமர்லாம் டைம் செட் பண்ணிடுறேன். அப்போது நம்மளுக்கு அந்த பீப் சவுண்ட் வந்தோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். எப்போவுமே கேக் வந்து ஆஃப்டர் 20 minutes நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ என்னென்னா நான் டைமர் செட் பண்ணிகிட்ருக்கேன், நான் 25 minutes வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பீப் சவுண்ட் வந்தோடனே பார்க்கலாம். நான் எப்போவுமே கேக் வச்சேன்னா இந்த மாதிரி 20 minutes மேலேயே நான் அப்பப்போ செக் பண்ணுவேன். நீங்களும் செக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் 25 minutes வெயிட் பண்ணலாம், 20 minutes அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் எதுக்காக ஓவனை திருப்பி இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் இப்படி உள்ளே வச்சே போடாதீங்க, நீங்கள் வெளியே ட்ரே எடுத்துகிட்டு போடுங்க. நான் என்ன கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணிட்டேன், உள்ளே எதுவும் சூடு இல்லைங்கிறதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் போட்டிங்கன்னா பார்த்து போகணும், ஏன்னா மேலேயும் அது எல்லாமே சூடாக தான் இருக்கும், கைப்பற்றும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக வெளியே எடுத்து போடுங்க, ஓகேவா? அது ஒரு சின்ன நோட் இதில் சொல்லணும்னு பார்த்தேன், நான் போட்ட மாதிரி கண்டிப்பாக பண்ணிடாதீங்க, ஓகேவா? இப்போ நம்ம 25 minutes அப்புறம் பார்க்கலாம். இதில் நான் இடையில ஓப்பன் பண்ணதுனாலையா என்னென்னு எனக்கு தெரியல, 25 minutes என்னோட இது பேக் ஆகலை. ஸோ இன்னும் 5 minutes நான் எக்ஸ்ட்ரா வச்சேன். எக்ஸ்ட்ரா வச்சதுக்கப்புறம் எனக்கு, நான் இப்போ இப்படி ஒரு ஸ்டிக் வச்சுருக்கேன், நீளமான ஸ்டிக்கு. ஸோ அதை வச்சு நான் உள்ளே வச்சு பார்த்தேன், கொஞ்சம் எனக்கு இப்படி இருக்குது. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா 5 minutes வைக்கிறதா இருந்தது. இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 25 minutes கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆஃப்டர் 20 minutes நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சில நேரம் சீக்கிரம் ரெடி ஆயிரும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு 30 minutes ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்களா, இப்போ ஸ்டிக்கை வச்சு பார்க்கும்போது எனக்கு எந்த இதுவுமே இல்லை, சூப்பராக க்ளீனாக வந்துருந்தது. இப்போ நான் வெளியே எடுத்து வச்சு ஒரு 1/2 hour ஆச்சு, கேக்கை பாருங்கள் எவ்வளோ நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ நீங்கள் என்னென்னா, இது உங்களுக்கு 9-inch ட்ரே கேக் ட்ரேக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாவு. இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு கேப் இருந்தாலும் அந்த கேக்கோட சைஸ் நல்லா வராது, ரைட்டா? ஸோ இந்த மெஷர்மெண்ட் இந்த 9-inch கேக் பேனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லாவே எனக்கு ரைஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் நம்ம லேட்டாக போட்டனாலும் அது நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு, ஒரு 1/2 hour அப்புறம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம அதை அப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கணும். இப்படி ரிவர்ஸ் பண்ணும்போது மேபி இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து எதுலேயும் ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வேறு அதாவது ஷீட்டு பட்டர் பேப்பர் ஏதாவது வச்சு தான் நான் திருப்ப முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கேக் பண்ண போகிறீங்கன்னா கீழே நீங்கள் பட்டர் ஷீட்டே போட்டுருங்க, பெட்டர். நீங்கள் அப்போ அதை வச்சு அப்படி ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேறு இன்னொரு பிளேட்டில் ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பட்டர் பேப்பர் வச்சு அப்படி ஃப்ளிப் பண்ண போகிறேன். எப்போவுமே நீங்கள் சைடில் கொஞ்சம் எட்ஜஸ் வந்து கரெக்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க, அப்போ பர்ஃபெக்டாக வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் வரவும் செய்யும். சூடாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா அவ்வளோவா வராது. லைட்டாக அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வரலன்னா மேலே லைட்டாக டேப் பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். இப்போ பாருங்கள், கேக்கை ஈஸியாக ஃப்ளிப் பண்ணியாச்சு. நான் அப்படி எடுத்துட்டு திருப்பி இன்னொரு பிளேட்டை வச்சு ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா மேலே தான் நம்மளுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குங்கிறதுனால. இப்போ பாருங்கள், கேக்கு ரொம்ப சாஃப்டாகவும், இதில் இது என்னென்னா எக்கு கிடையாது, பட்டர் எதுவுமே இல்லாமல் சூப்பராக சாஃப்டான
கேக்கு வந்திருக்கு. பேக்கிங் பவுடரும் இதில் கிடையாது, பேக்கிங் சோடா மட்டும்தான் போட்டிருக்கேன். அந்த ரைசிங் ஏஜென்ட்டாக இதில் என்னெல்லாம் இருக்கு போதுன்னா வினிகரும் பேக்கிங் சோடாவும் நம்மளை இது கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக கொடுக்கும் இந்த கேக்கை. இப்போ பாருங்கள் கட் பண்ண பிறகு உள்ளே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் கேக்கு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இப்போ ஓவன் இல்லாதவங்க நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயோ குக்கர்லேயோ நிறைய பேர் பண்ணுறாங்க, அதில் கூட நீங்கள் இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணலாம். இதில் தயிர் இல்லைன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா எக்கு போடலைன்னா அதுக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ணுவாங்க. இதில் நான் வினிகர் தான் ஆட் பண்ணுறேன். இதில் வினிகர் உங்களுக்கு இல்லைன்னா அதே அளவு லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.